ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுக்கு மூணே மூணு வசியத் செஞ்சாங்க. அந்த மூணு வசியத்தை எங்களோட வாழ்க்கையில நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக மறுமைக்கு எங்களுடைய வாழ்க்கையை தயார் செய்வோம், மறுமைக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அத்தானி ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் வந்தார், வந்து சொன்னார், யா முஹம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மா ஷித்த, நீங்க நினைச்ச மாதிரி வாழுங்க, பிரச்சனை இல்லை. இது யாருக்கு சொன்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு சொன்னது. அதே வசியத்தை நாங்களும் எடுத்துக்கொள்ளணும். ஜிப்ரீல் சொன்னாங்க, இஸ்மா ஷித்த, நீங்க விரும்புற மாதிரி வாழுங்க, எப்படியும் வாழலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சிகரெட் குடிச்சாலும் சரி, கஞ்சா அடிச்சாலும் சரி, தொழாமை இருந்தாலும் சரி, தாடியை வளைச்சாலும் சரி, என்னத்தை நீங்க செஞ்சாலும் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க மையத் மையத், நீங்க மரணிச்சிங்க தான் வரப்போறீங்க. இப்படி 10 பேர் 50 பேர் உங்களை பார்த்துட்டீங்க தான் போறாங்க, எல்லாரும் 4 பேர் கத்த போறாங்க, கதற போறாங்க. ஒண்ணு நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அல்லது நரகத்துக்கு போவீங்க, அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை. இஸ்மா ஷித்த ஃபைன்னக மையத் வஹபீபன் ஷித்த ஃபைன்னக முஃபாரிகுஹு. நீங்க யாரை வேண்டாலும் நேசிங்க, நாங்கள் உமாவை நேசிப்போம், அப்பாவை நேசிப்போம், எல்லாரும் நேசிப்போம். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியும் எல்லாம். அப்போ எனவே யாரை நேசித்தாலும் நிச்சயமாக நீங்கள் அவர்களை பிரிந்தே தீர்வீர்கள். பிரிவு என்பது இந்த உலகத்தில் அது இயற்கை உண்டானது, அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். எனவே யாரை நேசித்தால் நீங்கள் பிரிந்தே ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த நேரம் அபூபக்கரையும் என்ன சொன்னாங்க, அபூபக்கரையும் என்ன சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டார், அவர் முடிஞ்சு, அவர் மனிதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். அப்போ அந்த நம்பிக்கை நம்மகிட்ட வரணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு என்ன சொன்னாங்க, வஹபீ மன்ஷித ஃபஇன்னகும் ஃபாரிகுஹு, நீங்க யாரை நேசிச்சாலும் அவரை ஒரு நாள் பிரிஞ்சே ஆகணும். அதே மாதிரி மூணாவது சொன்னாங்க, வஅமல் மா ஷித ஃபஇன்னக மஜ்ஸியுன் பிஹி, நீங்க நினைச்சது செய்யுங்க, நினைச்சது செய்யுங்க, ஆனா ஒவ்வொன்றுக்கும் கூலி கொடுக்கப்படும். ஃபமைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமைய அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, நீங்க கட்டுகளவு கண்ணுக்கு தெரியாத கட்டுகளவு நன்மை செஞ்சாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் கூலி கொடுக்கப்படும். பாவம் கண்ணுக்கு தெரியாத கட்டுகளவு நீங்க பாவம் செஞ்சாலும் அதுவும் கொடுக்கப்படும். எனவே இந்த மூணு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல நான் இன்றைக்கு நாளைக்கு நாளண்டு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருப்போம். நம்முடைய நிலையான வாழ்க்கை என்பது மறுமை. மறுமையினுடைய முதல் மனசில் ஆரம்ப இடம்தான் கபர். கபருக்கு வந்தா சஹாபாக்கள் குறிப்பா உஸ்மான் ரலியல்லாஹு அழுகுறாங்க என்ற ஹதீஸ் சஹியான ஹதீஸ். அப்போ அழுவாங்க, ஏன்னா இதுதான் ஆரம்ப இது. இதுல சித்தி அடைஞ்சா தான் ஏன் இதுல சித்தி அடையலாம். நம்ம இங்க வந்து நம்முடைய துனியாவுடைய கவலைகள் சிந்தனைகள் இருக்கிறது பார்க்கணும், இப்ப இல்ல மாஷாவா. எனவே அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது, என்றும் மறுமை சிந்தனையோடு வாழணும். ஒருவரை மரணித்து அடைக்கிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு வர வேண்டிய கடைசியாக வரண்டிய சிந்தனை என்றால், இது நானாக இருந்தால் எப்படி இருப்பேன், நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இப்போ சொர்க்கவாதியா நரகவாதியான்னு நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம், மறுபரிசீலனை செய்யலாம். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் சொர்க்கத்தை தந்துருவானா.